फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी चॉकलेट रवा केक दा पन्न पोरे इदु मुट्टा इल्लाम एग्लेस चॉकलेट रवा केक रोम्बा सॉफ्टा फ्लफिया इरुक्कुम ईजीया पन्निरलाम वांगा एप्पडी पन्नलाम पार्कलाम முதல்ல ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக ரவை அரைக்க வராது இருந்தாலும் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு கப் ரவைக்கு அரை கப் சுகர் எடுத்திருக்கேன் எங்களுக்கு சுகர் அவ்வளோவா பிடிக்காது அதனால் அரை கப் எடுத்திருக்கேன் நீங்கள் சுகர் நல்லா பிடிக்கும்னா முக்கால் கப் வரைக்கும் எடுத்துக்கலாம் இதை அதே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதையுமே அதே மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க இது கூட 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் கோதுமை மாவு கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அரை கப் தயிர் தயிர் நல்லா கெட்டியாக புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் முக்கா கப் பால் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க ஒரு கப் ரவை அரை கப் சுகருக்கு இந்த முக்கா கப் பால் கரெக்டாக இருக்கும் அது கூட கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பிஸ்க் வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்படியே வச்சுருங்க இப்போ கேக் பண்ணுற பேனை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் 1 டீஸ்பூன் கீ இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்கு நீங்கள் நெய் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை பட்டர் இல்லை ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் 1 டீஸ்பூன் மைதா மாவு போட்டு அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்படி பண்ணுறதுனால கேக்கை டீமோல்டு பண்ணும்போது ஈஸியாக எடுக்க வரும் பட்டர் பேப்பரே இதுக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இதை மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கணும் இதுதான் இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே இதனால் கேக் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் பேட்டர் இருக்கும் இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த காஃபி பவுடர் சொல்யூஷனை ஆட் பண்ணிக்கலாம் இதில் 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன் கொக்கோ பவுடர் இல்லைனா நீங்கள் சாக்லேட் கூட துருவி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லடியில் போட்டு நல்லா ஜலிச்சுட்டு அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் போதுமானதாக இருக்கும் இந்த அளவுக்கு அப்புறம் 1 பிஞ்ச் சால்ட் போட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்க வேண்டியதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி தான் பேட்டர் இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ரெடி ஆகிடுச்சு இதை கேக் பேனில் மாற்றிட்டேன் நல்லா மாற்றிட்டு இதையும் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் பபிள்ஸ்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வெளியே வரும் இது மேலே பாதாமை கொஞ்சம் துருவி வச்சுருந்தேன் அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டா பேட்டர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி அவனை நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 4-5 மினிட்ஸ் நான் வச்சாலே அது வந்து ப்ரீஹீட் ஆகிடும் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி கேக் பேனை அதுக்குள்ளே வச்சாச்சு 170 டிகிரி செல்சியஸ் கன்வெக்ஷன் மோடில் 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சூப்பரான எக்லெஸ் சாக்லேட் கேக் ரவா கேக் ரெடி சூப்பராக இருந்துச்சு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணணும் ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே பொறுமை இல்லை அதனால் நான் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே டீமோல்ட் பண்ணிட்டேன் அப்போவுமே நல்லா தான் இருந்தது நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருந்தது சூப்பராக இருந்தது நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது பாய் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம்